தொழில்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரிவிட் என்பது ஒரு பில்டிங்கோட 3D மாடலை டெவலப் பண்ணக்கூடியதாகவும் அதோட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் டெவலப் பண்ணக்கூடியதாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கில் ரூட்டிங் லேஅவுட் டெவலப் பண்ணுறதுக்காண்டி ஒரு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் ரிவிட் எம்இபி. ஸோ இந்த ரிவிட் எம்இபி அப்படின்னாலே ஒரு டிரான்ஸ்மிஷன் லேஅவுட்ஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து நிறைய இடத்துக்கு உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி உள்ள ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் தான் ரிவிட் எம்இபி சாஃப்ட்வேரோட மெயின் அப்ளிகேஷன். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூணாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பம்பிங். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த எம்இபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ணாங்க. ஸோ அதில் உள்ள எம் அப்படின்பது மெக்கானிக்கலையும், இ என்பது எலக்ட்ரிக்கலையும், பி என்பது பிளம்பிங் அண்ட் பைப்பிங் பற்றி தெளிவாக விளக்கும். ஸோ மெக்கானிக்கல் அப்படிங்கிற கேட்டகரி டக்ட் சிஸ்டம் இல்லை ஹச்வேசி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ மெக்கானிக்கலை பொறுத்த வரையும் ஒரு இடத்துலேருந்து இல்லை ஒரு சென்டரான ஒரு இடத்துலேருந்து இந்த பில்டிங் ஃபுல்லாக ஒரு ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது மெக்கானிக்கல் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது மெக்கானிக்கலை பொறுத்த வரையும் தெர்மல் கண்டக்ஷன் அண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஏர் இன்னொரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும்போது என்னென்ன லாஸஸ் வரும், எப்படியெல்லாம் நீங்கள் பவர் கன்சம்ஷன் பண்ணுவீங்க எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ், தெர்மோடைனமிக்ஸ் ஃப்ளோ அண்ட் ஏர் ஃப்ளோ எல்லாமே பற்றி ஒரு டீப்பாக ஒரு பார்க்க போகிற ஆப்ஜெக்ட் தான் இந்த மெக்கானிக்கல் கேட்டகரிஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணீங்க அப்படின்னா அது எலக்ட்ரிக்கலை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ இதில் ஒயர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ஸ், பேர்ஸ், சுவிச்சஸ் எல்லாமே இதில் யூஸ் பண்ணி ஒரு சென்டரான ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி உங்கள் எலக்ட்ரிக்கல் பவர் சர்க்கியூட்டை ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக பி அப்படிங்கிறதுனால பிளம்பிங் அண்ட் பைப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ பிளம்பிங் அண்ட் பைப்பிங் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே லிக்யூட் ட்ரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஒரு காமனான ஒரு இடத்துலேருந்து ஒரு லிக்யூட்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா ஏரியாவுக்கும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளம்பிங் அண்ட் பைப்பிங் கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது, பிளம்பிங் அண்ட் பைப்பிங்ஸ். ஸோ பிளம்பிங்ஸ் அப்படிங்கிறது உங்கள் பைப்பிங்ஸுக்கு தேவையான ஃபிக்சஸ், அதாவது எண்ட் யூசிங் ஆப்ஜெக்ட்ஸ். பைப்பிங் அப்படிங்கிறது அந்த உங்களோட ரூட்டிங். ஸோ எந்த இடத்துலேருந்து நீங்கள் எங்கே போக போகிறீங்க, அதில் உள்ள வேஸ் அதாவது ஸ்பிளிட்டிங் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்ல தான் இந்த பிளம்பிங் அண்ட் பைப்பிங். ஸோ மெக்கானிக்கலை பொறுத்த வரையும் மெயின் கான்செப்ட் என்னென்னா இந்த ஹச்விஏசி. ஸோ ஹச்விஏசி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வெண்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங். ஸோ ஹீட் வெண்டிலேஷன் அப்படின்னாலே ஒரு ரூமில் உள்ள ஒரு ஹாட் ஏர் இல்லை ஒரு வார்ம் ஏர் உங்கள் ரூம்லேருந்து வெளியே போகிறது தான் இந்த ஹீட் வெண்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டென்சேஷன். ஏர் கண்டென்சேஷன் அப்படிங்கிறது உங்களோட ரூமில் உள்ள வார்ம் ஏரை கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலயமா அது கூல் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த ஹச்விஏசி. ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா உங்களோட சென்ட்ரலைஸ்டு ஏசி என்ன கான்செப்டில் யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஹச்விஏசிங்கிற சிஸ்டத்தை தான் யூஸ் ஆகுது, அதாவது ஹீட் வெண்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தில் கீழே யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஹச்விஏசி கான்செப்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா பி அண்ட் ஐடிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். பி அண்ட் ஐடினா பைப் அண்ட் இன்ஸ்ட்ருமேஷன் டாக்குமெண்டேஷன். ஸோ இதுக்கு தான் உங்களோட ரூட்டிங் எல்லாமே ப்ளஸ் உங்களோட இன்ஜினியரிங் நாலேஜ். ஸோ எந்தெந்த இன்ஜினியரிங்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட தெர்மோ டைனமிக்ஸ் அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஹச்விஏசியோட செட்டிங்ஸை நீங்கள் கேட் பண்ண முடியும். செட்டிங்ஸ்னா என்ன, உங்கள் ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த டெம்பரேச்சரை நீங்கள் காம்பன்சேஷன் பண்ணணும் இல்லை பிலோ அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் கீழே நீங்கள் உங்கள் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப உங்களோட தெர்மல் ஃப்ளோ அண்ட் தெர்மல் லாஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுதான் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஹச்வே சிஸ்டத்தில் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணுறது கண்டென்சேஷன் ப்ராசஸும் அண்ட் ரெஃப்ரிஜரண்ட்டுங்கிற ஒரு எலமெண்ட்டு தான். ஸோ இந்த ரெஃப்ரிஜரண்ட் எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ரூமில் உள்ள ஸ்ப்ரெட் பண்ணி அந்த வார்ம் ஏரில் மிக்ஸ் ஆகி கண்டென்சேஷன் ப்ராசஸ்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கூலிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ கூலிங் ப்ராசஸை பொறுத்த வரையும் ஒரு ஏர் இன்டேக் ஆகிச்சுன்னா இன்னொரு ஏர் அவுட்டேக் ஆகும். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் உள்ள ஒரு ஏரை நீங்கள் கூல் பண்ணணும். ஸோ ஏற்கனவே அந்த ரூமில் வார்ம் ஏர் இருக்கும். ஸோ அந்த ஏரை ரிமூவ் பண்ணிட்டு தான் புதுசாக ஒரு கூலிங் ஏரை நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே சப்ளை பண்ணணும். ஸோ அதனால இந்த ஹச்விஏ சிஸ்டத்தில் ஒரு இன்டேக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும் அண்ட் அவுட்டேக் சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ எப்பயுமே கூலிங்கான ரெஃப்ரிஜரண்ட் மட்டும்தான் உள்ளே வரும், வார்ம் ஏர் வெளியே போகும். அதாவது அவுட் சோர்சிங்கில் உள்ள ஒரு ஏர் எப்பயுமே உள்ளே வராது. ஸோ ரூமில் உள்ள ஏரை எடுத்து தான் சர்க்குலேஷன் ப்ராசஸில் அண்ட் கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலயமா உள்ளே உள்ள ஏர் எகேன் உங்கள் ரூமுக்குள்ளேயே செப்பரேட் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு ரூமில் உள்ள ஏரை கூல் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் அந்த ஏர் கண்டிஷனிங். இதே ஒரே ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்டென்சேஷன் மூலயமா பில்டிங்கில் உள்ள எல்லா ரூமுக்கும் கூல் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ஹச்விஏசி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷனில் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லைட்டிங், எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அண்ட் பவர் சர்க்கியூட் கனெக்ஷனுங்கிற மூணு ஆப்ஷன் நம்ம பார்ப்போம்.
லைட்டிங் அப்படிங்கிறது இது ஒரு ஃபிக்சர்ஸ் மாதிரி. இந்த ஃபிக்சரை எங்கே வேணாலும் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ், சுவிட்ச் போர்ட்ஸ், பிளக் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் டிவைஸை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும். பவர் சர்க்யூட் கனெக்ஷன், ஸோ இந்த லைட்டையும் எலக்ட்ரிக்கல் டிவைஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் இந்த பவர் சர்க்யூட் கனெக்ஷன். ஸோ இதில் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்ஸ் அண்ட் பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக உள்ள கான்செப்ட் தான் பிளம்பிங் அண்ட் பைப்பிங். ஸோ பிளம்பிங் அப்படிங்கிறதுனால பிளம்பிங் ஃபிக்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷங்கு, ஸோ எண்டு நம்ம என்னென்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் பிளம்பிங் ஃபிக்சர்ஸில் பார்ப்போம். பைப்பிங் காம்போனன்ட்ஸ் அண்ட் ரூட்டிங்ஸ். ஸோ பைப்பிங் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த பைப் ரூட்டுக்கு தேவைப்படுற உள்ள எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், அதாவது எல்போ ஜாயிண்ட், வி ஜாயிண்ட், டி ஜாயிண்ட் எல்லாமே பைப்பிங் காம்போனன்ட்ஸில் பார்க்கலாம். அதோட ரூட்டிங்ஸ், ஸோ எங்கே இருந்து நம்ம எங்கே இந்த ரூட்டிங்ஸை டெவலப் பண்ண போகிறோம், இடையில எத்தனை ட்ரீஸ், எத்தனை பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஃபயர் ஃபைட்டிங் எலமெண்ட். ஸோ இந்த பிளம்பிங் கான்செப்ட்லேயே ஃபயர் ஃபைட்டிங் ஒரு ஆப்ஷனும் வரும். ஸோ ஃபயர் ஃபைட்டிங் அப்படிங்கிறது வாட்டர் சப்ளை. ஸோ ஒரு இடத்துலேருந்து உங்கள் ரூமில் உள்ள எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங்லர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலயமா இந்த ஃபிக்சரை பேஸ் பண்ணிட்டு ஃபயர் ஃபைட்டிங் கொடுத்துனோம் அப்படின்னா ஃபயர் ஃபைட்டிங்கிற கான்செப்டை நம்ம டெவலப் பண்ணிடலாம். ஸோ இந்த சாப்டரில் தான் நம்ம மூணு ஆப்ஷனை பற்றி பார்ப்போம், அதாவது ஃபயர் ஃபைட்டிங், பிளம்பிங் காம்போனன்ட்ஸ் அண்ட் பைப் ரூட்டிங். ஸோ இந்த ரிவீட் எம்இபியோட அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா இந்த ஹச்வேசி சிஸ்டம் அண்ட் பைப் ரூட்டிங் அண்ட் எலக்ட்ரிக்கல், ஸோ மூணு கான்செப்டையுமே நம்ம ஒன்றா டெவலப் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி எந்த சாப்டரையும் நம்ம டெவலப் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி ஹச்வேசி இருந்தாலும் சரி இல்லை பைப் ரூட்டிங் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரல் லேஅவுட் ஒன்று கிரியேட் பண்ணும். ஸோ அதாவது நம்மளுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை தேவையான இடத்த பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம சோர்ஸ் எலமெண்ட்டையும் தேவையான இடத்த பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே சஜஷன் பாக்ஸ் மூலயமா உங்களுக்கு ரூட்டிங்ஸை டெவலப் பண்ணும். ஸோ நீங்கள் எதுவுமே இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் பில்டிங்கில் உள்ள எல்லா இடத்துலையுமே ஏசி சிஸ்டம் தேவைப்படும். அது இல்லாமல் இப்போ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது டக்ட், அதாவது ஹச்வேசிங்கிற சென்ட்ரலைஸ்டு ஏசி சிஸ்டம். ஸோ அந்த சென்ட்ரலைஸ்டு ஏசி சிஸ்டத்துக்கு தேவையான எல்லா ரூட்டிங்ஸையும் நம்ம இந்த ரிவிட் எம்இபிங்கிற சாஃப்ட்வேர் மூலயமா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவர் சர்க்யூட், ஸோ நார்மலாக ஒயரிங் கொடுக்காம இது அப்படி தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு லேஅவுட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுக்கறதுக்கு தேவைப்படுதா அந்த எலக்ட்ரிக்கல் கான்செப்ட். ஸோ அடுத்ததாக இந்த பைப் ரூட்டிங்ஸ் அண்ட் பிளம்பிங்ஸ். ஸோ தேவையான லிக்யூட்ஸை நீங்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு போக போகிறீங்க, அது கேஸ் கனெக்ஷன் இருந்தாலும் சரி இல்லை ஒரு லிக்யூட் கனெக்ஷன் இருந்தாலும் சரி, ஸோ பிளம்பிங் ஆப்ஷன் மூலயமா ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் பைப் ரூட்டிங்கை டெவலப் பண்ணி தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாப்டர் நம்ம ரிவீட் எம்இபின்னா என்ன, அதோட பேசிக் ஃபங்க்ஷன் என்ன, அதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவீட் எம்இபி எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதோட ஹோம் பேஜ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறத பற்றி பார்க்கலாம்.